வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண கடைசி வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேன் கார்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியே ஆகணுமா, அப்படி லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு லிங்க் பண்ணியே ஆகணும். அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஒரு 50,000 விட்ரா பண்ணும்போது, அதாவது 50,000 மேலே விட்ரா பண்ணும்போது நமக்கு கட்டாயம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம பேன் கார்டு இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு 34.6%, அதற்கு தட்ட 35% நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1 lakh நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 35,000 கிட்ட நமக்கு டேக்ஸை பிடிச்சிருவாங்க, மீதி 65,000 மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது மட்டும் இல்லாமல், உங்களுடைய ஓவரால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பிலோ 5 இயர்ஸ் இருந்து நீங்கள் 50,000 மேலே விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபார்ம் 15G அப்படின்ற ஃபார்மையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி பிஎஃப் போர்ட்டலில் நீங்கள் பிஎஃப் விட்ரா பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ஸோ மறக்காமல் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேன் கார்டை லிங்க் பண்ணிவிடுங்க. அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரியலன்னா, அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.